மூன்றாம் வகுப்பு கணக்கு வினாடி வினா இரண்டு எண்கள் பாடத்திலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. முதல் வினா பாருங்கள். 879 என்ற எண்ணில் மிகச்சிறிய இடமதிப்பு கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இடமதிப்பு அப்படின்னா முதல் எண் 9 வந்து எது? ஒன்றாவது இடமதிப்பு. 7 10 இடமதிப்பு. 8 100 இடமதிப்பில் உள்ளது. இப்போ இங்கே மிகச்சிறிய இடமதிப்பு அப்படின்னா எது? ஒன்றுகள் இடத்தில் இருப்பது. எது அப்படின்னா 9. 9 ஒன்றுகள். இரண்டாவது கணக்கு 603 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ விடைகளை கவனிங்க. 600 + 3 கூட்டினோம்னா 603 கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 6 × 100 600, 0 × 10 0 தான் இருக்கும், 3 × 1 3. அப்போ கூட்டும் போது அதுவும் 603 கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 600 + 0 + 3 இதுவும் 603 வரும். அடுத்ததா 600 + 60 + 3 இருக்கு. அப்போ இதை கூட்டும் போது என்ன வரும்? 663 வரும். அப்போ தவறானது எது, விரிவாக்க வடிவம் அல்லாதது எது அப்படின்னா 4வதாக உள்ளது. மூன்றாவது கணக்கு 7, 4 மற்றும் 9 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்படும் மிகப்பெரிய 3 இலக்க எண் கேட்டிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னாவே முதல்ல இருக்கக்கூடிய எண்களில் பெரிய எண்ணை எழுதணும். எது? 9. அடுத்தது 7. அடுத்து 4. அப்போ கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது? 974. மூன்றாவதாக உள்ள விடை. 4வது கணக்கு பாருங்க, ஒரு பழக்கடையில் 500 மாம்பழங்களும் 300 ஆப்பிள்களும் உள்ளன. பழக்கடையில் உள்ள மொத்த பழங்கள் எத்தனை? இப்போ 500 + 300 கூட்டுங்க, என்ன விடை கிடைக்கிறது? 800. ஆனால் இங்கே விடையில் 800 இல்லை. அப்போ எதை கூட்டினா 800 வரும்னு பாருங்க. சரிதான், 600 + 200 கூட்டினோம்னா 800 கிடைக்கும். அதுதான் சரியான விடை. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300, அடுத்து 500 + 200 கொடுத்துருக்காங்க. அதை கூட்டினோம்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 700 தான் கிடைக்கும். அப்போ சரியான விடை எது அப்படின்னா முதலில் இருக்கக்கூடியது 600 + 200. அப்போ என்ன கிடைக்கும்னா 800 கிடைக்கும். 5வது கணக்கு 100, 100, 100, 100 4 100கள் கொடுத்துருக்காங்க, 3 10கள் கொடுத்துருக்காங்க, 2 1கள் கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டினோம்னா 400, 300, 10, 30 2 1கள் 2 கிடைக்கக்கூடியது 432. இப்போ சரியான விடை 2வதாக உள்ளது, 432. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 123 மற்றும் 256 கூடுதலை அருகில் உள்ள 10களுக்கு முழுமையாக்க கிடைப்பது. அப்போ 2 எண்களையும் கூட்டுவோம். 123, 256 கூட்டினால் நமக்கு விடையாக கிடைப்பது 379. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அருகில் உள்ள 10களுக்கு முழுமையாக்க கிடைப்பதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1வது இடத்துல பாருங்கள், 9ங்கிற எண் இருக்குது. அதாவது அங்கே 5 அல்லது 5க்கு மேலேயோ எண் இருந்ததுன்னா நம்ம அடுத்த 10க்கு போயிடுவோம். அதற்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம அதே 10 எழுதுவோம். அப்போ விடையாக கிடைக்கக்கூடிய எண் எது? 380. கீழ்கண்ட எண்களை ஏறுவரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்ட படங்களில் எழுதுக. எண்கள் பாருங்கள், 315, 531, 135, 351, 553, 153. இந்த எண்களை நம் ஏறுவரிசையில் எழுதுவோம். ஏறுவரிசைனாவே என்னது? நம்ம சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிற்கு எழுதி கொண்டு செல்வோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எண்கள்லேயே சிறிய எண் எது அப்படின்னு பாருங்கள். சரிதான், 135. அதை முதல்ல நம்ம அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஆப்பிளில் எழுதிக்குவோம். இப்போ அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மீதி இருக்கக்கூடிய எண்களில் அடுத்த சிறிய எண் எதுன்னு நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ 135 எழுதிட்டோம். அந்த 135க்கு அடுத்த பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153. அதை அடுத்த ஆப்பிளில் எழுதுவோம். இப்போ அந்த எண்ணையும் ரவுண்ட் பண்ணிக்குவோம். மீதி இருக்கக்கூடிய எண்களில் இந்த 153க்கு அடுத்த பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315. அதை அடுத்த ஆப்பிளில் எழுதிட்டு அதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 351. அடுத்து 2 எண்கள் இருக்குது, எதுன்னா 531, 513.
13. அப்போ எந்த எண் முதல்ல வரும்? 513. அதுக்கடுத்தது 531. இப்போ நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை வரிசையை பார்த்துட்டே வந்துடுங்க. சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிற்கு வந்திருக்கிறதா அப்படின்ட்டு. இப்போ இது சரிதான். அடுத்த கணக்கு, நான் ஒரு 3 இலக்க எண், என்னிடமிருந்து 6 10களை கழித்தால் நீங்கள் மிகச்சிறிய 3 இலக்க எண்ணை பெறுவீர்கள், எனில் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இப்போ மிகச்சிறிய 3 இலக்க எண் எதுன்னு தெரியும். மிகச்சிறிய 3 இலக்க எண் எது? 100. எத்தனை 10களை கழிக்க சொல்லியிருக்காங்க? 6 10கள் இல்லையா? 6 10கள் சேர்ந்தது 60. அவங்க கழிச்சா மிகச்சி 3 இலக்க எண் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை கூட்டினோம்னா அந்த 3 இலக்க எண் எது அப்படின்னு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 100 100 அந்த 60 கூட்டுவோம். அப்போ அந்த 3 இலக்க எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. இப்போ நீங்கள் இந்த கணக்கு சரி பார்க்கலாம். அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 160 போடுங்க. எதை கழிக்க சொல்லியிருக்காங்க? 6 10களை கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 60 கழிப்போம், என்ன கிடைக்கிறது? 100. இது மிகச்சிறிய 3 இலக்க எண். அடுத்து 9வது கணக்கு பாருங்கள், பொருத்தமான குறியீடுகளை எடுக. 879 978 இல்லை எது பெரிய எண் அப்படின்னா 978. நம்ம அங்கிருந்து இந்த குறியை போட ஆரம்பிப்போம். இப்போ சரிதான், அதாவது எந்த எண் பெரியதோ அந்த பக்கம் இந்த குறியினுடைய வாய்ப்பகுதி எப்படி இருக்கும்னா பெரியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இது சரியா அப்படின்னு சரி பார்த்து கொள்ளலாம். அடுத்தது 10வது கணக்கு பாருங்கள், 785 என்ற எண்ணை அருகிலுள்ள 100 இடத்திற்கு முழுமைப்படுத்தினால் கிடைக்கும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 785 வந்துருச்சு இல்லையா? 10 இடத்தில் 5 விட பெரியதாக இருந்தால் நம்ம அடுத்த 100 போயிடுவோம். இந்த எண்ணை 100 இடத்திற்கு முழுமைப்படுத்தும் போது கிடைக்கும் எண் 800. அடுத்தது பாருங்கள், 985 100 இடத்தின் தோராய மதிப்பு. 100 இடம் எது என்ன இருக்குது? 9. அப்போ அதனுடைய தோராய மதிப்பு அப்படின்னு நம்ம என்ன போடுவோம்? 8 வந்துருச்சு இல்லையா? அப்போ தோராய மதிப்பு 1000. அடுத்தது பாருங்கள், 9780 10000 தோராய மதிப்பு. இந்த எண்ணை 10000 தோராய படுத்தும்போது பாருங்கள், 9 - 7 5 5க்கு மேலே இருக்குது இல்லையா? அப்போ அதனுடைய தோராய மதிப்பு என்ன வரும்? 9000 - 1000 போயிடுவோம், 10000. அடுத்த கணக்கு பாருங்கள், 4 இலக்க பெரிய எண்ணிலிருந்து 3 இலக்க சிறிய எண்ணை கழிக்க. இப்போ 4 இலக்க பெரிய எண் எது? 1000. அதிலிருந்து 3 இலக்க சிறிய எண் எது? 100. கழிப்போம், கழித்தால் நமக்கு விடையாக கிடைப்பது எந்த எண்? 900. அடுத்த கணக்கு, நான் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணிலிருந்து 3 இலக்க எண்ணை கழித்தால் 100 ஆகும், அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 இலக்க மிகச்சிறிய எண் எதுன்னு நமக்கு தெரியும். 4 இலக்க மிகச்சிறிய எண் எது? 1000. அதிலிருந்து கழிச்சா கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 நம்ம என்ன செய்வோம்? 100 கழிப்போம், கழித்தோம்னா நமக்கு விடையாக கிடைப்பது என்னது? 900. இப்போ இது சரியான சரி பார்த்துடலாம். இப்போ 1000 1000 நமக்கு விடையாக கிடைத்த அந்த 900 கழியுங்கள். இப்போ விடையாக கிடைப்பது எது? 100. இப்போ சரியாக வந்து விட்டது அல்லவா? அப்போ அந்த எண் என்ன அப்படின்னா 900.